அஸ்ஸலாமு அலைக்கும், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வீடியோ. ரொம்ப நாளா வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டை வந்து நான் மீட் பண்ண போறேன். ஸோ எங்க போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், உமால் குவின். உமால் குவின்ல போயிட்டு 2 நாள் ஸ்டே பண்ற மாதிரி பிளான் இருக்கு. 2 நாள் என் ஃப்ரெண்டோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா உங்க கூட நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, ஜும்மா ப்ரேயர்லாம் முடிச்சாச்சு. லஞ்சுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம், கிளம்ப போகிறோம், டைமும் ஆயிடுச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் பியூட்டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அவங்க ஹோம்மேட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது 100% நேச்சுரல். இது இவங்க வந்து பிரைடல் காம்போ கிட் மாதிரியும் வச்சுருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு சோப், ஃபேஷியல், சீரம் எல்லாமே உங்களுக்கு வரும். இது வந்து கோல்டன் க்ளோ காம்போ. இது வந்து நம்ம கோல்டன் ஃபேஷியல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் பிரைட்டனிங்காக சீரம். டெய்லி நம்ம இந்த சீரம் ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும். அப்புறம் இவங்கக்கிட்ட கோட் மில்க் சோப்பும் அவைலபிளாக இருக்குது. இந்த சோப் ட்ரை ஸ்கின்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்கள் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் லிப் பாம்லேயும் நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. Finally we reached. Because the meat hasn't baby. No. Hasn't baby? சரியான வெயில் இல்ல. நம்ம ஷாஜி வீடு தானே? பாருங்க கிச்சன் இவ்ளோ கிளீனா இருக்கு. எங்களுக்கு ஏதோ சமைச்சு வச்ச மாதிரி தெரியல. எங்களுக்கு சமைச்சு வச்சியா இல்லையா? உங்களுக்காக ஏதோ புதுசா செட்டப் எல்லாம் பண்ணிருக்கா ஷாஜி? அதெல்லாம் போட்டு பாருங்க, உட்காருங்க நீங்க. ஹசன் சாப்பிடும்போது வீடியோ போட்டோ எல்லாம் எடுத்தா பிடிக்காது. ஆமா சாப்பிடும்போது போட்டோ பசி
ஷாஜி வீட்டுக்கு வந்தாதான் தால்ச்சா வந்து நாங்க சாப்பிடுவோம் மோஸ்ட்லி. ஏன்னா நான் செய்ய மாட்டேன் அவ்வளவா பிரியாணிக்கு தால்ச்சா. அப்படியா? மேடம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு சவுன் அப். நோ, இட்ஸ் வாட்டர். வாட்டர் அது. சம் பேக்கிங் பவுடர். ஓ, பேக்கிங் பவுடர் போட்டு குடிக்கிற. நாங்க எப்படி இருந்துச்சு ஷாஜி சாப்பாடு? சமா இருந்து நல்லா இருந்துச்சுல. பிரியாணி 65, தால்ச்சா, ஹரியாலி சிக்கன், ஹரியாலி சிக்கன். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. பெயிண்டிங் இல்ல லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து நியூ மூவி பார்த்துருந்தோம், தனுஷோட மூவி. அது பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். மச் 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 லேட்டர். அப்புறம் ஈவினிங் டீலாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜியோட ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃபார்ம் வச்சுருக்காங்க, ஸோ அங்கே விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. மால்க்கெலாம் போகிறத விட இந்த மாதிரி ஃபார்ம்லாம் போகணுன்னா பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ சம்மர் டைம் இருக்கிறதால வேற எங்கேயுமே பீச் பார்க் அந்த மாதிரியும் போக முடியல. காட்டன் தானே மெயினாக பிடிக்கும். எனக்கு எம்ப்ராய்டிங் பிடிக்கும், உனக்கு காட்டன் பிடிக்கும். நல்லா இருக்குல்ல ஒர்க், ரெண்டு கலந்துருக்குல்ல. ஷோ நல்லா இருக்குல்ல கலரு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். I have a challenge for you. Okay, you should say the opposite of her, she should say the opposite of her. You should say her favorite color, you, she should favorite color of each other. Black. எனக்கு நான் கஷ்டமே தெரியல. பரோட்டா சிக்கன் கறி, பரோட்டா சிக்கன் கறி, இதெல்லாம் சிக்கன் பிரியாணி. ஆமா, கண்ண மூடிட்டு எங்க போனாலும் சிக்கன். ஃபேவரட் ப்ராடக்ட் ஆஃப் மேக்கப் ஷேக்கி யுவல்கா. இது என்ன சொல்றது, ஐ ஷேடோ. உனக்கு லிப்ஸ்டிக் கரெக்டா? காஜல், காஜல், எனக்கு காஜல். உனக்கு காஜல். ஹூஸ் தி பெஸ்ட் மேக்கப் மேக்கர்? அது அடி இல்ல. சேரா ரெடி? இங்கே நீ ரெடி. சேரா சேராக்கு இன்னொரு கோட்டிங் போட்டாச்சு. Someone is acting here to be ready. After. ஷாதி இப்போ மேக்கப் போட்டுட்டு இருக்கு. மேக்கப் போட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஹைலைட்டா இருக்கிறது வந்து அனிஸ்தா. நான் இல்ல இல்ல, நான் வந்து கம்மி தான். நான் சுகிரா இப்ப சேம் கலர், பேக் வந்து ஹேண்ட்பேக் வந்து இந்த மாதிரி போட்டா யாராச்சும் வந்து திருடிட்டு போயிருவாங்களாம். அதனால வந்து ஈஸியா இருக்கும் கலட்றதுக்கு. அதனால இப்படி போடணுமா? எப்படி போடணும்? ஒண்ணே இழுத்துட்டு போயிருவாங்க. நோ, இஃப் தே ட்ரை டு டேக் டேக் ஸ்லாப் देम. இது எப்படி இருக்கு? இப்ப மாடர்ன் ஸ்டைல்ல பார்த்தா ஜெனிலியா மாதிரில ஹாஷினி அப்படின்ட்டு சுற்றுது மாட்டவல்ல. Yeah, more moments later. ஏ லைட்
சோ இப்போ வந்து நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா ஃபார்முக்கு போயிட்டு இருக்கோம். இங்க ஒரு ஃபார்ம் இருக்கு. போற வழி இப்படி தான் இருக்கு. இருட்டா பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும் போல நைட்ல. ஆமா ஆமா. லைட்ல ஆஃப் பண்ணிட்டு போனா நான் பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும். ஆமா. இங்க வந்து பொதிமல்ல கூட நிறைய மாட்டிக்கு. ஃபோர் வீல் இருக்கதால தாராளமா போயிடலாம். இல்ல அப்படினா யாராச்சும் ஒரு ஆளு வந்து தான் கூப்பிடுங்க. கோஸ்ட் ரைட் போலாமே அப்போ. நைட்ல. போ போ நடந்து போது பாரு. எதுவும் போலங்க. நிக்கிது பாருங்க. உண்மையிலேயே வந்து வந்துரும் போது இந்த பேய் படத்துல எல்லாம் பையன் வந்துடும்ல ஒன்னே நான் சொல்லிடுவோம் ஐயோ இந்ததான் இவதான் பாத்துக்கோ. சோ ஃபைனலி ஃபார்ம் ரீச் ஆயிட்டோம். சம்மர் லொகேஷன் கொஞ்சம் ஈவினிங்ல வந்திருந்தா நீங்க வந்து கிளியரா பாத்துருப்பீங்க. பட் ஓகே சூப்பரா இருக்கு. பரவாயில்ல கிராஸ் எல்லாம் அழகா இருக்கு. கிராஸ் சூப்பரா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல. வந்தது இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தான். தமிழ் தெரியுங்க உங்களுக்கு? தமிழ் தெரியும். லாஸ்ட் டைம் பாக்கும்போது அது போகல இல்லாம இருந்தாரு. ஆளே மாறிட்டீங்க. ஆனா மலையாளி இல்ல அவங்க. வந்து ஏலே கேட்ட மலையாளி இல்லையா? மலையாளி இல்ல. தாடில வச்சிட்டு. ஆமா ஆமா தமிழ் நம்மள மாதிரி பேசுறாங்களே. ஆமா அந்த ஸ்லாங் கூட வராது மலையாளியோட ஸ்லாங் கூட. பயங்கர ஹாப்பி. இங்க பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோமே. பேர்டா? சிக்கன். ஐ சிக்கன். ஐ கிவிங் தி ஃபுட். ரசம் கம்மி இருக்கு. சூப்பரா. ரசம் கம்மி இருக்கு. திஸ் சைடு திஸ் சைடு. ஹியர். ஸ்மால் ராட். ஸ்மால் ராட். பிக் அப் பிக் அப். இங்க கூட மாஸ்க போட்டு இருப்பா. இவ்வளவு வேர்க்குது. This place is very beautiful. It's in Umerkoin. I don't know what is the place name, but Haji uncle knows. Ask to them. Okay? It's very beautiful with wonderful lightings. Let's go see the peacock. இடம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா விண்டர்ல வந்தா இன்னும் செமையா இருக்கும் நினைக்கிறேன். சம்மர் இருக்கிறதால நல்லா வேர்க்குது எல்லாருக்கும். இப்ப வந்து எமிரேட்ஸ் சி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்ற ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்கதான் வந்திருக்கோம். The next day. Where is your car? There. I couldn't see Vandi. It. So, this is the outside Papa, view. Why I couldn't see it at the evening? Yeah, but I can't see it in the evening. ஸோ இப்போ தான் உங்களுக்கு ரூம்லேருந்து இந்த வியூ காட்டுறேன். மார்னிங் ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும் வியூ பார்க்க. டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான்.
அரஸ் வீட்டுக்கு போலாமா? வேணாமா? ஜஸ்ட் ஒன் மோர் மினிட். அப்ப ஒன் மினிட்க்கு அப்புறம் கிளம்பலாம். ஓகே. ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னும் நாங்கள் வந்து உமாளுக்கு இங்கே தான் இருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, ரொம்ப நைட் ஆயிடுச்சு, ஸோ தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நேற்று நைட் வந்து இங்கே ஸ்டே பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கிளம்ப வேண்டியதான். 11 o'clock ஆயிடுச்சு, லஞ்ச் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ ஓகே, உங்களை அப்புறமா பார்க்குறேன், பாய். Much later. ஹாய். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷாஜி வீட்டில் தான் இருக்கேன். ரொம்ப லேட்டும் ஆயிடுச்சு, அதனால வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து ஸ்டே பண்ணிட்டோம். எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தெரிஞ்சிச்சு, பத்தமும் இல்லை, செம்ம டயர்டு, அதனால போக விடலை. போகிறோம் போகிறேன், நான் எடுத்து பிடிச்சி இன்னைக்கும் வச்சு வச்சு அப்படி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணதால் நிறைய வீடியோஸ் வந்து கிளிப்ஸ் நான் வந்து எடுக்கலை. சரி, வீடியோலேயே டைம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் வந்து ஃபுல் டே பேசிட்டு தான் இருந்தோம். ஆமாம், இப்போலாம் இந்த ஒரு மைண்டி வரது இல்லைல்ல. ஆமாம், ஃபர்ஸ்ட்லாம் நிறைய வீடியோஸ்லாம் எடுப்போம் மீட் பண்ணாலே. இப்பெல்லாம் வந்து வீடியோ எடுக்கவே தோட மாட்டேன். இதுவே எங்களுக்கு எங்களை பார்த்ததே ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க வந்து இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரதே வந்து கடல் கடந்து வந்து வர மாதிரி இருக்கு. இல்ல வேற வேற நாட்டுல இருந்து, ஏன்னா அங்க அபுதாபில இருந்து இங்க வரது வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஆமா, நாங்க வேக்சினேட்டட் இருக்கிறதால வந்து நாங்க இப்படியோ வந்துட்டோம். வரது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். 4th day ஒரு டெஸ்ட் எடுக்கணும், 7th day ஒரு டெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கு. குட்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நாங்க ரெண்டு பேரும் வந்து உள்ள லாக் பண்ணிட்டே இருக்கோம். சோ வந்து உங்களை வந்து அதுக்கப்புறம் மீட் பண்றோம். ஓகேவா? பாய். என்ஜாய் என்ஜாய் பண்ணியா ஹசன் கூட? நல்லா என்ஜாய் பண்ணியா? இப்போ பேக் டு அபுதாபி தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் அப்படியே லஞ்சும் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜி வந்து அவங்களோட காரில் வந்துட்டுருக்காங்க. ஸோ லஞ்ச் வந்து நாங்கள் எங்கே சாப்பிட்டோம்னா டீ நகர் கஃபேன்னு நினைக்கிறேன். அந்த ரெஸ்டாரண்ட் தான் தமிழ் ரெஸ்டாரண்ட். சோயராக் மட்டும் ghee roast. நல்லா இருக்கு. சோ என்னோட தாலி வந்துருச்சு. நாங்க எல்லாரும் தாலி தான் சொல்றோம். ஒரு பூரி ஒரு சப் புளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம். புளி சாதம் மல்லி சாதம் ரெண்டு சாதம். லஞ்சு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில், எங்களால் வந்து புழுக்க வந்து தாங்கவே முடியல. அதனால் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா இது கராமாவில் இருக்கிற டூட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. இது வந்து இந்தியன் ஷாப் தான். நம்ம இந்தியாவிலேருந்தான் எல்லா ஐஸ்கிரீமும் வருது. எல்லாமே வந்து ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ். இது எல்லாமே நேச்சுரல் ஃப்ரூட் ஐஸ்கிரீம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் இங்கே கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ எப்பயுமே துபாய் வந்தால் நாங்கள் வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். நாங்கள் வந்து சீக்கு ஃப்ளேவர், அதுக்கப்புறம் கோக்னட் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்மண்ட் ஃப்ளேவரா? நாங்கள் வந்து பேக் டு அபுதாபி கிளம்பியாச்சு. அவங்க வந்து உமாள்குவின் கிளம்பிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எப்போ மீட் பண்ண போகிறோம், எப்போ வீடியோ போடுவோம்னு தெரியாது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ போகிற வழியில் வந்துட்டு இபுன் பட்டுட்டா மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்குது. அபுதாபிக்கு போகிற வழியில் தான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. இந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சம்மர் டைமாக இருக்கிறதால நான் வந்து மால்ஸ்க்கு தான் போகிற மாதிரி இருக்குது. வேறு எங்கேயுமே வந்து போக முடியாது, ஏன்னா அவ்வளோ வெயில் அடிச்சுது. இதனாலே நாங்கள் மோஸ்ட்லி சம்மர் டைமில் துபாய் போகிறது வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டோம். அங்கே லாக்டவுனுக்கு அப்புறம் 1 year வந்து துபாய் வரவே இல்லை. இப்போ தான் வந்து விசிட் பண்ணியிருக்கோம். இப்போ மால்குள்ளே என்டர் ஆயாச்சு.
போன உடனே பார்த்தீங்கன்னா திங்க் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்துச்சு. இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் பார்த்தாலே வந்து நான் உள்ளே போகாமல் இருக்கவே மாட்டேன். இந்த ஷாப் அபுதாபிலையுமே இருக்குது, பட் இந்த துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பெரிய ஷாப் இது. இங்கே இருக்கிற திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கலாம், நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் போட்டிருந்தாங்க எல்லா ஐட்டம்ஸ்லேயுமே. இந்த மாதிரி சர்விங் போர்டெலாம் வந்து நான் ரொம்ப நாளாகவே தேடிட்டு இருந்தேன், இங்கே தான் கிடச்சிது. பட் நான் இப்போதைக்கு எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட்டு பார்த்து வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே சீசன் கேஸ்ட் அயன் பேன்ஸ், அதுக்கப்புறம் கேஸ்ட் ரோல் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த கடாய் ப்ரைஸ் வந்து 199 கிராம்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ ஆஃபர்ன்றதால 99 கிராம்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் டச் அவன்லாம் இருந்துச்சு. இது வந்து தோசா தவ்வா. இது வந்து ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால நான் வாங்கலைன்னு. கொஞ்சம் பெருசாக இருந்தால் வாங்கியிருப்பேன். அப்புறம் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பேக்கிங்க்கு தேவையான எல்லா திங்ஸும் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து மேக்ஸ்க்கு வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுஹேராக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக. அபுதாபியில் சுஹேரா ஏஜ்க்கு வந்து ட்ரெஸ் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ துபாயில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பார்க்கலாம். பெரிய போவா வேணுமா? சின்னதா தான் இது. ஓகேவா? இதோட பெருசா? இதோட பெருசு இல்ல. நீ போட மாட்ட, வாங்குவ, ஆனா போட மாட்ட. அது எங்கயாச்சும் கிடக்கும், கீழே கிடக்கும், பெட்டு கீழே தான் கிடக்கும். அது நிறைய ட்ரெஸ்ஸை ட்ரையல் பண்ணி பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரெஸ் வந்து ஃபைனலாக கிடச்சிது. ஸோ அதை வாங்கிட்டு வந்து இப்போது வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன ட்ரெஸ்லாம் வாங்கினு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இதுதான் துபாய் டு அபுதாபி பார்டர். இது நிறைய வண்டி நிற்குது பாருங்கள். இங்கே வேக்சினேட்டட் இருந்தால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து போயிடலாம். ஜஸ்ட் மொபைல் அந்த அல் ஹசன் ஆப்பில் வந்து அந்த க்ரீன் கலர் காட்டணும். எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஈ இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு காட்டிட்டு போக வேண்டியது தான். இல்லைனா ரொம்ப நிறைய ப்ரொசீஜர் துபாய் டு அபுதாபி போகிறதுக்கு. இந்த வீடியோ இதோடு முடியுது. நீங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.